Dear friends, series connection test lamp எப்படி ரெடி பண்ணுவது என்று இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். டெஸ்ட் லாம்ப் ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து parallel connection, ரெண்டு series connection. parallel connection test lamp எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா phase neutral செக் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க. series connection வந்து continuity செக் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. நாம இந்த வீடியோல வந்து series connection ல டெஸ்ட் லாம்ப் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது இண்டிகேட்டர் சுவிட்ச் ஒன்னு சாக்கெட் ஒன்று. இண்டிகேட்டர் வந்து இதுதான், இது சுவிட்சு, இது சாக்கெட்டு, இது வந்து ஆங்கிள் ஹோல்டரு, இது வந்து பேஸு நியூட்ரலு லைன் கொண்டு வந்து இப்போ வந்து நியூட்ரல் எடுக்கிறோம். நியூட்ரல் எடுத்து கொண்டு வந்து இண்டிகேட்டரோட கீ பாயிண்டில் ஒரு வயர் கொடுக்குறோம். அதுலேருந்து ஒரு வயர் எடுத்து கொண்டு வந்து இந்த சாக்கெட்டோட எண்ணுங்கிற பாயிண்டில் ஒரு கொடுக்குறோம், எல்லுங்கிற பாயிண்டில் இந்த வயரை கொடுக்குறோம். இன்னொரு பாயிண்ட் எடுத்து கொண்டு வந்து இந்த ஆங்கிள் ஹோல்டரோட ஒரு பாயிண்டில் கொடுக்குறோம். அதாவது இங்கிருந்து ஒரு வயர் எடுத்து கொண்டு வந்து இந்த ஆங்கிள் ஹோல்டரோட ஒரு பாயிண்டில் இந்த வயரை கொடுத்துட்றோம். அப்புறம் இது வந்து நியூட்ரலோட கனெக்ஷன் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபேஸோட வயர் எடுக்க போகிறோம். ஃபேஸ்லேருந்து இங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்து ஒரு வயர் எடுத்து இண்டிகேட்டரோட மே பாயிண்டில் ஒரு வயரை கொடுத்துட்றோம். அங்கே அப்புறம் அப்படியே இன்னொரு வயர் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே சுவிட்சோட கீ பாயிண்டில் கொடுத்துட்றோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கிற இதோட மே பாயிண்ட் எடுத்துக்கொண்டு வந்து இந்த ஆங்கிள் ஹோல்டரோட இன்னொரு வயரில் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் தியரியாக பார்த்தோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். கைகள் பற்றிக் கொண்டே பேசிக்கொள்ளும் நேரம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு, வயரிங் ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது பேஸு, இது நியூட்ரலு. இப்போ நம்ம டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலாம். பார்த்தீங்கன்னா இது பேஸ் ஃப்ரெண்ட்ஸ், பேஸு எடுத்துக்கொண்டு வந்து இண்டிகேட்டருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கணுமா, இதாக பேஸு இதுலேருந்து கொண்டு வந்து இண்டிகேட்டருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறோம் ஓகேவா. அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு வந்து சுவிட்சுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோமா, இங்கேருந்து பாருங்க இது பாயிண்ட் கொடுத்துட்டோம், இங்கேருந்து இந்த சுவிட்சுக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம் கொடுத்தாச்சு. அதான் பேஸோட லைன் முடிஞ்சிச்சு. மேலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து லேம்பு கொடுத்துருக்குறோமா பாருங்க, இது சுவிட்சு ஒன்று சுவிட்சு ஒன்று பாருங்க சுவிட்சு மேலே இருக்கிற பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த ஹோல்டருக்கு கொடுத்துருக்குறோம். அதான் சுவிட்ச் எடுத்து கொண்டு வந்து இந்த ஹோல்டருக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ நியூட்ரலு, இந்த நியூட்ரல் பாயிண்ட்டு இந்த லைனை பார்ப்போம். இது நியூட்ரலு எடுத்து இண்டிகேட்டருக்கு அப்புறம் சாக்கெட் கொடுத்துருக்குறோமா, நியூட்ரலை டேரெக்டாக கொண்டு வந்து சாக்கெட் கொடுத்தாச்சு கொடுத்துட்டோமா. அங்கிருந்து இன்னொரு வயர் எடுத்து இண்டிகேட்டருக்கு, அதாவது இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறோம் நியூட்ரலு, அதான் இங்கேருந்து எடுத்து இங்கே கொடுத்துருக்குற ஒரு வயர் பாருங்கள், இதே இண்டிகேட்டரு இங்கே கொடுத்துருக்குறோமா முடிஞ்சு. அப்புறம் இந்த சாக்கெட் ரெண்டு எடுத்துக்கொண்டு வந்து லேம்பு கொடுத்தாச்சு, இது வந்து லேம்பு கொடுத்தாச்சு. இப்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நம்ம இந்த ரெண்டு வயரை, இந்த ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டு வயருமே வந்து இங்கே வயர் எடுத்து கொண்டு வந்து பாருங்க, இந்த வயரை எடுத்து கொண்டு வந்து இந்த சுவிட்சு பாக்ஸோட பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேரல் போர்டு எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சாச்சுங்க. நம்ம இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இண்டிகேஷனில் லைட் தெரியல, ஸோ லைன் எதுவுமே கொடுக்கல. இது 60 வாட்ஸ் பல்பு, இதில் வச்சா தான் வந்து 230ல் மட்டும்தான் அந்த பல்பு ஒர்க் ஆகும். வோல்டேஜு 190 வோல்ட்டு 180 வோல்ட்டு வந்தால்தான் இந்த பல்ப் தெரியாது. பட் எல்இடி பல்பு வந்து எல்இடி பல்புலாம் எரியும், லோ வோல்டேஜ் எரியும். அதனால தான் எதுவுமே வந்து நம்ம செக் பண்ணும்போது நம்ம 100 வாட்ஸ் பல்பு 60 வாட்ஸ் பல்பு இது வந்து டெஸ்ட் லேம்புக்கு அதிகமாக இதை தான் யூஸ் பண்ணணும். ஃபிட் பண்ணியாச்சு, இங்கே இங்கே போடாச்சு சுவிட்சு போடாச்சு பாருங்கள், இண்டிகேட்டர் எரியுதுங்களா, அப்போ லைன் வந்துடுச்சு. நம்ம பின்னாடி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். வர இங்கே தான் ஃபேஸு, இது ஃபேஸு பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரு எரியும் பாருங்கள், இண்டிகேட்டர் எரியுதுங்களா, இங்கே எரியும் இது ஃபேஸு. இதுலேருந்து இதுக்கு போகாது, நம்ம சுவிட்சு போட்டால் தான் இதுக்கு லைன் போகும். இது நியூட்ரலு, இண்டிகேட்டர் எரியல. இப்போ நம்ம சுவிட்சு போடுறோம், சுவிட்சு போட்டால் இதனால் இண்டிகேட்டர் லைட் எரியும், இங்கே லைன் போயிடும், அவ்வளோதான். இப்போ வந்து இது கன்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு, கன்டினியூட்டி செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு 2 பின் டாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். இங்கே குத்தினாவே கரண்ட் வந்துடும். வச்சுட்டு இதை ரெண்டையும் டச் பண்ணால் இப்போ இதுக்கு லைட்டு எரியும். அதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர் கூட வச்சு பார்க்குங்க, பவர் சப்ளை வருது பாருங்கள். இதுக்கு வராது, ஏன்னா நம்ம இது ரெண்டையும் டச் பண்ணால் தான் அடுத்து பல்புக்கு போகும். பாருங்க எரிங்க பாருங்க, தெரியுதுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீரிஸ் லேம்ப் எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் வந்து சீரிஸ் அண்டு பேரல் கனெக்ஷனோட சர்க்யூட் டயக்ராம் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.